மாணவர்களிடத்தில் சில கேள்விகள் இருப்பதாக அறிந்தேன். அதை கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்கள் கேள்விகளே எனக்கு பாடமாக அமையும். நன்றி. இப்போ மருத்துவ கல்விக்கு நீட் எக்ஸாம் தேவையா? சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ஆனா ரொம்ப நாள் அப்படி இருக்க மாட்டீங்க, வளர்ந்து இந்த மாதிரி ஆயிடுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் இந்த தெளிவு மத்தியில் யாருக்கோ இல்லை. நன்றி. யாருக்குமே இல்லை என்பதுதான் சரியாக இருக்கும். காரணம், நம் கல்வியை நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நாம் தான். நாம் என்று சொல்லும் போது தமிழகத்தை சொல்கிறேன். நம் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் உரிமை தமிழக அரசுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. உங்களுடைய கேள்விக்கும் பதில் அதில் அடங்கியிருக்கு. மாலை வணக்கம் ஐயா. நீங்கள் தமிழகத்தின் முதல்வரானால் தங்களின் முதல் கையொப்பம் என்னவாக இருக்கும்? முதலில் லோக் ஆயுக்தா பில் என்று ஒன்று இருக்கிறது. அது அதை நாம் கையெழுத்து போட்டு அமல்படுத்தினால் இனி ஒரு அரசியல்வாதி கையாடல் செய்ய முடியாது, ஊழல் செய்ய முடியாது. வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எல்லோருமே அந்த கையெழுத்தை போட வேண்டும். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதே கையெழுத்தை நானும் போடுவேன். குட் ஈவினிங் சார். சார், மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா? நீங்க வரலன்னா அரசியல் உங்களை தேடி வரும். அப்படி வரும்போது என்ன வருதுன்னு தெரியாம நீங்க அதுக்கு விக்டிம் ஆகிறதை விட அரசியலை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதில் நீங்க வந்து நீங்க கொடி பிடிச்சிட்டு ஓட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த அரசியல் செஞ்சா போதுமானது. ஆனா அதை கரெக்டா செய்யணும். வருஷம் பூரா செய்யணும்ன்றது கூட இல்லை. ஆனால் வருஷம் பூரா நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நீங்கள் ஏற்றி வைத்த உங்கள் வேலைக்காரன் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறானா என்று பாருங்கள். அவன் தலைவன் என்று நினைத்துக் கொண்டு அவனுக்கு பார்க்கும் போதெல்லாம் தலை வணங்கி விடாதீர்கள். தலை நிமிர்ந்து கேளுங்கள், கொடுத்த வேலையை சரியாக செய்தீர்களா என்று. ஓட்டு கேட்க வரும்போது எப்படி வர்றாங்களோ அதே பணிவை நீங்கள் அந்த 5 வருடமும் கையகப்படுத்தி வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். குட் ஈவினிங் சார். தமிழக விவசாயத்தின் பிரச்சனைக்கு உங்களோட தீர்வு என்னவா இருக்கும் சார்? நீங்க ஆட்சிக்கு வந்தா அந்த தீர்வு, ஒரு வார்த்தை தீர்வுங்கிறது வந்து இப்ப கைத்தட்டல் வாங்கறதுக்காக சொல்லிடலாம். ஆனா அது முதல் படி. சோறு எங்க இருந்து வருதுன்னு பார்த்து அந்த திசை நோக்கி கும்பிட தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம எங்க இருந்தோ பீட்சா வாங்கி சாப்பிட்டுலான்னு அதுவும் எங்கேயோ ஒரு விவசாயி செஞ்சு அனுப்புறது தான். அதை சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஸ்லோவாக ஒருத்தன் விவசாயம் பண்ணி அதுக்கான பொருள்களை அனுப்பி வைக்கிறான். நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாங்கள்லாம் அழகிய பசுமை பார்க்கணுன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வரணும். நீங்கள் இப்படி இடது பக்கம் திரும்பி தான் வயல். இதை நீங்க சிறுமையா நினைக்காமல் பெருமையா நினைச்சீங்கனால பாதி வேலை முடிஞ்சிடும். அந்த வயலுக்கு நடுவில் வெறும் சகதி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, இல்ல சக்தி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மக்கள் சக்தி இங்கேயும் இருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், கிராமமே தேசியம். இது அக்ரிகல்ச்சர் நாடு, இது விவசாய நாடு. இதை நீங்க வெவ்வேறு மாதிரி மாற்ற ட்ரை பண்ணலாம். எங்கே எனக்கு புதிதாக ஒரு இடத்த நான் இப்படி கை காட்டுறேன், அதை நீங்க விவசாய நிலமா மாத்தி காட்டுங்க. முடியுதா பாத்துருக்கேன்?
பல்லாயிரம் வருடங்களாக தேடி தேடி நாம் செய்த இடங்கள் இவை. இதை நம்ம வியாபாரத்துக்காகவும் கட்டடத்துக்காகவும் மட்டும் சும்மா அந்நேர சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது. இவையெல்லாம் பல பல சட்டங்கள் இட வேண்டும். முக்கியமாக விவசாயிக்கு தன்னுடைய பயிருக்கான நியாயமான விலையை கொடுத்தாலே தற்கொலை இருக்கட்டும், நாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இவையெல்லாம் படிப்படியாக செய்ய வேண்டிய வேலை. செய்யும் வாய்ப்பளித்தால் செய்வோம். பண ஓட்டு அல்லாமல் மன ஓட்டு உங்களின் மூலம் தேர்தலில் பிரதிபலிக்குமா? இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று என்னை பார்க்க பல நூறு பேர்கள் ஆர்கே நகரிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் பேச்சு என் நெஞ்சை நெகிழ்த்தியது. நான் அவர்களுக்கு அறிவுரை சொன்னதை பலர் கோபித்துக் கொண்டார்கள். எங்களை பார்த்து திட்டிட்டா இருக்கு. வழக்கமா அரசியல்வாதி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே பயபக்தியா வருவாங்க. இவர் எடுத்ததுமே எங்களை விமர்சனம் பண்றாரு. இவரெல்லாம் எப்படி அரசியல்வாதியா வர முடியும்னு சொல்றாங்க. அப்படி கும்பிட்டுட்டு வந்தவங்கள அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனால் நான் உங்கள் குடும்பம், இந்த விமர்சனம் நீங்களும் செய்யணும், நானும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நேற்று அவர்கள் சொன்னது கண்டிப்பாக இந்த கேள்வியில் கேட்ட மன ஓட்டு பிரதிபலிக்குமா என்பது நேற்று எங்கள் கட்சி ஆபீஸில் அது பிரதிபலித்தது. இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த 300-300,000 மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பிற்பாடு அதுவே 7.5 கோடியாக 8 கோடியாக மாற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. வணக்கம் ஐயா. வேறு மேடையில் பேசும்போது சொல்லி இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், திராவிடம்ங்கிறத ஒழிச்சிருவேன் பல பேர் பேசிட்டு இருக்காங்க, அது தேவையில்லைன்னு. திராவிடம்ங்கிறது ஒரு இனத்தை குறிக்கும், ஒரு இடத்தை குறிக்கும். அதை எதுக்கு ஒழிக்கணுங்கிறது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அது ஒழிக்கவும் முடியாது என்பது தான் என் கருத்து. காரணம், திராவிடம் என்பது 2-3-4 கட்சிகளுக்குள் அடங்கிவிடும் விஷயம் அல்ல. திராவிடம் என்னுடைய கருத்து. இது போன்ற முகங்கள் இல்லைங்க, நாங்கள்லாம் சவுத் இண்டியன்ஸ், அவங்கெல்லாம் நார்த் இண்டியன். நீங்க வாங்க பீகாருக்கு, நான் காட்டுறேன். இதே மாதிரி முகம் பீகாரிலும் இருக்கிறது, இதே மாதிரி முகம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. அப்புறம் என்ன, அது திராவிட முகம்தான். அதை விஞ்ஞானம் நிரூபிக்க முடியும், மெய்ஞானமும் கூட நிரூபிக்க முடியும் நினைத்தால். ஆனால் நினைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த ஞானமே மெய்யாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஞானம் என்பதற்கு எந்தவித சடங்கும் சமயமும் தேவையில்லை. அதையெல்லாம் கடந்தது. அதை வந்து நீங்கள் தவறாக பிரயோகப்படுத்துவது நல்லதல்ல நாட்டுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இணைப்பு நிகழ வாய்ப்புண்டு. நீங்கள் எங்கள் கொடியில் பார்த்துருப்பீங்க, 6 கைகள் இருக்கும். அந்த 6 கைகள் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி. இந்த யோசனை, இதை ஏற்றி பிடிக்க வேண்டும் என்றுதான், இந்த எண்ணத்தை ஏற்றி பிடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஏற்றும் கொடியிலேயே இலச்சனையாக அதை பதித்தோம். நன்றி. வணக்கம் சார். சார், உன்னால் முடியும் தம்பி என்ன, இந்த சமுதாயத்தை மாற்ற விரும்பும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரை என்னவா இருக்கும்? உன்னால் முடியும் தம்பி என்ன, இந்த சமுதாய மாற்றத்தை விரும்பும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரை என்னவா இருக்கும்? கேள்வி கேட்டு கேட்கலாம், சமுதாயம் இருந்தாதான் கேட்கணும். எனக்கே தெரியுது, உங்களுக்கே தெரியுது, உங்களால் முடியும். உங்களால் முடியும் தம்பி, நம்மால் கண்டிப்பாய் முடியும். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். சார், வர்த்தக பட்டதாரி இளைஞர்களுக்கு உங்களின் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றிய கருத்து?
அதாவது வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள் இது இங்க இருக்கிற பெற்றோர்களும் வந்திருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் பேசுகிறேன் நான் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து அதை நான் ஒரு முதல்ல எனக்கு சண்டை போட தான் தெரியும் இப்ப நான் அதை செய்து பார்த்து விட்டேன் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் நீங்கள் காணும் கனவு இருக்கலாம் அது அவர்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் தேவையில்லாம பாரதியார நீங்க ஒரு வக்கீல் குமாஸ்தா வாக்குறதுல அர்த்தமே கிடையாது ஒரு அப்துல் கலாமை கொண்டு போய் ஒரு ஆபீஸ் பியூனா உட்காந்து வைக்கிறதுல எவ்வளவு பெரிய பாவம் அவருக்கு பிடிக்காத கல்வியை அவருக்கு போதித்து அவருக்கு என்ன பிடித்ததோ அதை தேடி கொடுத்தார்கள் அப்துல் கலாம் அவர்கள் குடும்பம் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அவங்க வந்து கனவுகள் பெரிதாகவும் அவர்கள் தேவைகள் குறைவாகவும் வைத்துக் கொண்டிருந்த குடும்பம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க தேடி படிக்கும் போது நீங்க படிக்கும் போதே வேலைக்கு செல்லும் பாதையை நீங்கள் செப்பனிட்டு விடுவீர்கள் அது உங்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை ஆனால் அரசு அப்படி அறிவுரை சொல்லிட்டு இருக்க முடியாது இருப்பவர்களுக்கு வேலை செய்ய இத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இதே ஒரே படிப்பு படிச்சுட்டாங்க அவங்க என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது இந்தியாவில் ஒரு திட்டம் இருக்கிறது அது மிக முக்கியமான திட்டம் சத்தியாகிரகா மூமெண்ட்டுக்கு பிறகு நான் மதிக்கும் பெரிய திட்டம் இந்தியா ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் எந்த அரசு வந்தாலும் அதை தொடர்ந்து செய்தே ஆக வேண்டும் 5 வருடம் படியுங்கள் வேலை கிடைக்கவில்லை என்றால் 6 மாதம் ஒதுக்கி ஒரு ஸ்கில் நீங்க பண்ணீங்க உங்கள் படிப்பு அதனுடைய உரமாகும் நீங்க கண்டிப்பா ஆண்டர்பிரினர்ஷிப் தயங்காமல் ஆண்டர்பிரினராக மாறுங்கள் தொழிலதிபராக மாற முடியும் இன்னும் சொல்ல போனா படிக்கிற நீங்க வந்து இப்ப கரண்ட் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் அமெரிக்கால எங்கேயோ பெரிய காலேஜில இருந்து வந்தாங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பையன் திடீர்னு தன் பள்ளி மாணவர்களை எல்லாம் விட சிறப்பாக ஒரு செய்கிறான் என்பதை தெரிந்து அந்த வாத்தியார் அவருக்கு மேலும் மேலும் பிசிக்ஸ் கற்றுக் கொடுக்கிறாரு பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறாரு அவர் பிற்பாடு டெஸ்லா என்ற பேரறிஞனாக வருகிறார் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி தோற்கடிக்கப்பட்டார் வாழ்க்கையின் போது ஆனால் இன்றும் உலகெங்கிலும் டெஸ்லாவின் புகழ் இருந்து கொண்டிருக்கிறது அவர் வெறும் ஒரு கிராமத்து பையன் இந்த மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து வந்த பையன் அதனால உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் பட்டதாரிக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பது நம் கடமை அது வந்து இந்தியாவில் கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு எல்லாரையும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டா இங்கே என்ன பண்றது அதனால இங்கே வேலை வாய்ப்புகள் செய்ய வேண்டும் ஒண்ணுமே பெரிய கஷ்டம் இல்லைங்க பதவியில் இருப்பவர்கள் பேராசைப்படாமல் சற்று கையை கட்டி கொண்டு இருந்தாலே போதும் வேலை நடந்துடும் வேலை கிடைச்சிடும் மாலை வணக்கம் ஐயா தமிழக கல்வித்துறையில் தாங்கள் செய்ய விரும்பும் மாற்றம் என்ன அதான் முதல்லயே ஒரு அதுக்கான அடிக்கோடு காட்டிட்டேன் கல்வி சம்பளம் வாங்குறதுக்கு மட்டுமே இருக்கும் ஒரு கருவியாக மாறிவிடக்கூடாது இங்க வெளியே போய் என்ன சம்பளம் கிடைக்கணும் அறிவை வளர்த்து கொள்ளும் ஒரு விதமாக இருக்க வேண்டும் உங்களை முழு மனிதராக செதுக்கக்கூடிய கல்விதான் நல்ல கல்வி என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட கல்வியை நான் காலேஜுக்கு போய் படிக்க முடியல இந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் கற்றுக் கொடுக்க நல்ல நல்ல வாத்தியார்கள் எனக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்கு பெருங்கல்வி தந்தவர்கள் எல்லாம் எனக்கு காசையும் கொடுத்து கல்வியும் தந்தார்கள் அதில் முக்கியமானவர் என்னுடைய தகப்பனார் திரு சீனிவாசன் அவர்கள் செலவுக்கு காசும் கொடுத்து எனக்கு கல்வியும் கொடுத்தார் அங்கே கற்றது தான் என்னை இந்த மேடை வரை கொண்டு சேர்த்திருக்கிறது அதற்கு அடுத்து எனக்கு தேடி போக நேரம் இல்லாமல் வந்து குவிந்தார்கள் நல்ல ஆசிரியர்கள் அது நானும் தேடி போனேங்கிறது தான் உண்மை ஆனால் போகிற வழி எல்லாம் அப்படியே பெரும் கூட்டமாக நின்றிருந்தார்கள் அதில் எந்த ஆசானை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் வியந்தேன் நான் கல்வியை வந்து நம்ம தரம் குறையாமல் செய்ய வேண்டும் மன்னிக்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மீடியாக்ரட்டியை ஸ்டாண்டர்டாக செட் பண்ணக்கூடாது கல்விக்கு மட்டும்
கல்விக்கு மீடியா திரட்டியை செட் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டர்டா குப்பையெல்லாம் அக்செப்டபிள் ஆகிடும். அக்செப்டபிள் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆகிடும். எக்ஸ்ட்ராடினரி வந்து ஜீனியஸ் ஆகிடும். ஜீனியஸ்ங்கிறவனை பார்க்கவே முடியாது. கல்வியின் தரம் அவ்வாறாக உயர வேண்டும். இதில் வந்து சிலபஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி தேர்வு இருக்கணும், அதெல்லாம் சொல்றதுக்கு என்னை விட மகா பெரிய அறிஞர்கள் தமிழகம் எங்கிலும் பரவி இருக்கிறார்கள். அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கலாம். ஆனால் முக்கியமாக நம் கல்வியின் தரம் உயர வேண்டும். இங்கே இருக்கிற ஒரு இடத்துல இதை சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு குறைந்து போயிடுன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை போகிற இடத்துல அப்படி போட்டு உடைக்காதீங்க சார் என்று எனக்கு அறிவுரை சொல்கிறார்கள். ஆனால் உங்கள் பால் எனக்கு இருக்கும் அன்பை நான் எப்படி நிரூபிக்க முடியும்? இப்படிப்பட்ட விமர்சனங்களால் தான். NCERT-உடைய ரிப்போர்ட்டில் தமிழகம் எங்கேயோ கடை நிலையில் இருக்கிறது கல்வியில். அவர்களுடைய ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய வரைபடத்தில் தமிழகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் காட்ட தெரியாத மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்கிறார்கள். தாய்மொழியிலும் சரி, வேற்றுமொழியிலும் சரி, கணிதத்திலும் சரி, நம்முடைய தரம் நாட்டின் தரத்தை விட கம்மியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த மீடியா கிரட்டியை விட்டு வைக்கக்கூடாது. அது எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும், வாத்தியாரத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்களே என்னது? இல்லை, மாணவனுக்கு இருக்கும் கற்கும் ஆர்வம் வாத்தியாரையே எழுந்து நிற்க வைத்து விடும். அந்த ஆர்வத்தை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் இல்லை, நெருப்பு நெருப்பு தான். ஒரு பொறியா இருந்தாலும் பார்த்திடுவாங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மகளிர் மேம்பாட்டிற்கு நீங்கள் வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன? எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. இந்தியா கிட்டயா கேட்கணும் திட்டம் இருக்கா இல்லையான்னு. உலகெங்கிலும் பொம்பளை வந்து ஓட்டு போட வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம் பிரதம மந்திரியாக ஒரு அம்மையாரை ஏற்றி பிடித்த நாடு இது. பெண்களுக்கான திட்டம் இங்கே நிறைய இருக்கிறது, செயல்படுத்தாமல் தூசி பிடித்து கிடக்கிறது. எடுத்து தூசி தட்டினால் அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தினால் பெண்கள் கண்டிப்பாக மேம்படுவார்கள். நன்றி ஐயா. மாலை வணக்கம் ஐயா. காந்திய சிந்தனை பற்றி தங்களின் சில கருத்துக்கள். ஐயா, அந்த சிந்தனைகள் வந்து சில பேரால் சிந்திக்க மட்டும்தான் முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன், அகிம்சை என்பது வந்து சொல்லலாம், ரொம்ப நல்ல ஐடியான்னு பழகி பார்ப்பவனுக்கு தான் தெரியும். அகிம்சை வீரத்தின் உச்சகட்டம் தான் அகிம்சையே. இது காந்தியாரே சொல்லியிருக்காரு, the height of valor is அஹிம்சான்னு சொல்லியிருக்காரு. இந்த அஹிம்சைங்கிறது ஏதோ அடி வாங்கிட்டு ஓடுற கோழையின் வேலை இல்லை. அதனால்தான் அந்த அஹிம்சை தத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்த ஒரு மாமுனியை மகாவீரர் என்று அழைத்தார்கள். மகாவீரர் சமணர்கள் கொண்டாடும் அந்த மகாவீரர் அஹிம்சை தத்துவத்தை நமக்கு எடுத்து தட்டில் வைத்து கொடுத்தவர். அதன் வழித்தோன்றல் தான் காந்தி அவர்கள். அது ஒன்று. இன்னும் அது போன்ற அர்ப்பணிப்பு, தேசத்துக்காக அர்ப்பணிப்பு என்பது சொல்லல்ல செயல், அதை செய்து காட்டியவர். 1907 காங்கிரஸ் கமிட்டி கூட்டம், இதை விட பெரிய கூட்டத்துக்கு கழிப்பறைகளை சுத்தம் சரியாக செய்யவில்லை என்று தானே முன் நின்று பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்தார்கள். நீங்கள் இன்று பார்க்கும் கழிப்பறைகள் அல்ல அவை, மனித மலம் கொட்டி கிடக்கும் கழிப்பறைகள். அதில் இறங்கி வேலை செய்துவிட்டு அதை சுத்தம் செய்துவிட்டு காலை உணர்வை சாப்பிட வந்தவர் அவர். மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுதான் காந்தி. அந்த அர்ப்பணிப்பு வேண்டும். அவர் வந்து எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு என்றால் உயிர் போகும் வரை எனக்கு என்ன என்று கேட்காமல் நமக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தவர். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காந்தியுடைய பொன்மொழிகள் என்பது, இன்னும் காந்தியுடைய சாதனையை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம். நான் நீங்கள் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தொட்டுட்டீங்க, ஏன்னா நான் காந்தி ரசிகன். அதனால் அந்த ரசிகர் மன்றத்தை வளர்க்க வேண்டும் என்று பாடுபடும் தீவிர ரசிகன் தான். அதில் காந்தி அவர்கள் எழுதிய பக்கங்கள் பிரசுரமான பக்கங்கள். பர்னாட்ஷா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எழுதி பிரசுரமான பக்கங்கள்
15,000 பக்கங்கள். அதாவது நீங்கள் புக்கு எழுதி பார்த்தா தான் தெரியும், 15,000 பக்கம்னா எவ்வளோ. இப்போ நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் பலர் சொல்கிறோம், சுஜாதான்னு சொல்கிறோம், பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் 15,000லாம் எழுத முடியாது. 10,000 எழுதுறதுக்குள்ளே மூச்சு முட்டி போயிடும், இல்லை ஆயுள் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பர்னாஷா அவர்கள் 15,000 பக்கங்கள் பிரசுரமான பக்கங்கள், பெரும்பான்மையானவை பாடங்களாக மாறியது கல்லூரிகளில். அப்படி பார்க்கும்போது காந்தி எவ்வளவு எழுதியிருப்பார் பிரசுரமாக கூடிய பக்கங்கள் என்று பார்த்தால், 60,000 பக்கங்கள் இதுவரை கிடைத்தவை. இன்னும் எடுக்க எடுக்க வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர், சும்மா மனிதனாக பார்த்தாலுமே உயர்ந்த மனிதர் அவர். ஐயா, மகாகவி பாரதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மகாகவி பாரதியை பற்றி என்னுடைய இன்னொரு நண்பர், அவர் மகாகவி காலமான ஞானக்கூத்தன் அவர்கள் எழுதியிருக்கும் கவிதை தான் வருகிறது. அதை இரவில் வாங்கி இரவில் வாங்கி அதன் சாராம்சத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் அழகாக பாடிக்கொண்டு போனான், அந்த கவிநயம் என்னை வியக்க வைத்தது. அந்த ஆள் பின்னாடியே போய் கேட்டேன், எப்படிப்பா இந்த இப்படி அழகாக பாடுற, அவன் கொடுத்தான் என்று சொல்லி உன் பெயரை சொன்னார்கள் என்று ஒரு பெயரை சொல்லாமல் விட்டுறாரு. அதற்கு பிறகு எங்கேயோ ஒரு அரசியல்வாதி மேடையில் வேட்டியை சொருகிக் கொண்டே பேசுகிறான், தமிழ் உதிர்கிறது அவன் வாயிலிருந்து. எப்படி ஐயா உனக்கு இப்படி தமிழ் வந்தது, யார் கொடுத்தது என்று கேட்டால் உன் பெயரை சொன்னார்கள் என்று வரிசையாக தமிழ் எங்கெங்கெல்லாம் கவரும் தமிழாக, நம்மை நெகிழ வைக்கும் தமிழாக இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கேட்டால் பாரதி பேரை சொல்கிறாங்கன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுதான் பாரதி. இன்னும் சொல்லப்போனால் எங்கேயோ சரியாக சாப்பிடாம எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதை பற்றி பேசக்கூடிய ஒரு கவிஞன். தனி ஒரு மனிதனுக்கு தன் பசியில் அவன் தன் பசியை மட்டும் பார்க்காமல் ஜெகத்தனை அழித்திடுவோங்கிற ஒரு போராளியாக மாறும் ஒரு தைரியம். பசி நேரத்தில் எனக்காவது போட்டிருக்கையா, அவங்க மற்றவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பழைய காமெடி ஃபிலிம்லாம் கடவுளை கும்பிடும்போது என்னை மட்டும் காப்பாற்று சாமிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கவிஞன் அல்ல பாரதி. அவன் அகண்ட பாரதம் என்றெல்லாம் பேசுகிறார்களே, இவனுடைய மனதம் மனம்தான் அது. குட் ஈவினிங் சார். நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சீரியஸான க்வெஸ்சன்ஸ் பற்றி கேட்டாங்க. நீங்கள் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு கொண்டவர்ன்றது இங்கே எல்லாருக்கும் தெரியும். தமிழ் நகைச்சுவை நடிகர் நடிகைகளில் உங்களோட மனசை கவர்ந்தவங்க யாரு, எதற்காக? அதாவது நான் ரெண்டு பேரை சொல்லணும், அதுக்கு அனுமதி கொடுத்தா சொல்கிறேன், ஏன்னா ஒரே ஆளை சொல்லி விட முடியாது என்னால். ஒருவரை புரிந்து கொள்ள எனக்கு இன்னொருவர் உதவியாக இருந்தார். ஏன்னா ஒருத்தருடைய லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நான் சின்ன பையன். இப்போ முதல்ல இவர் தான் எனக்கு கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இவர் தான் அதுக்கு நோட்ஸாக இருந்தார். அப்படி கலைவாணருடைய நகைச்சுவையை எனக்கு எடுத்து ஊட்டியவர் நாகேஷ். ஒருவரோட கிட்ட கூட போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல, இன்னொருத்தரை தொட்டு கட்டி அணைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் கொஞ்சம் ஒட்டி கொண்டது எனக்கும். நீங்கள் என்னோட நகைச்சுவையில் நிறைய உற்று கவனித்தால் என் ஐயா நாகேஷன் சாயல் தெரியும். அப்போ மனோரமா ஆச்சு பிடிக்காதுங்களா? இல்லைங்க, நீங்கள் நடிகர்னு சொன்னீங்க, நடிகர்னு சொல்லியிருந்தா சொல்லியிருக்கேன். இல்லை அப்படியா, சரி கேட்கல. நான் நடிகைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நடிகையர் தேகத்தை வந்து நடிகர் தலகம் அவங்க அழுவாங்க அப்படின்னு. பட் அவங்க மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகை பார்க்கவே முடியாது. அற்புதமான, நீங்கள் மாயாபஜார்னு ஒரு படம் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். அவங்க நகைச்சுவையை எடுத்தாங்கன்னா, அவங்க சிரிச்சாங்கன்னா சிரிப்பு வரும். ஒரு பாட்டு இருக்குது, கொழுங்க கொழுங்க சிரிக்கும் சிரிப்பில் ஒரு பாப்பான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அதில் அவங்க சிரிக்கிற அந்த கடகடன்னு சிரிக்கிறத கேட்டாலே நமக்கு புன்னகை மலர்ந்து விடும். அப்புறம் மனோரமா அவர்களை பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு,
இனிமே கிடையாதுன்னு அது மேல சொன்னதுக்கு பிறகு அது மேல பாசம் அதிகரிக்கும். இன்னைக்கு சொல்றேன், அற்புதமான நடிகைகள் பலர் நகைச்சுவை நடிகைகள் இன்று நம்மிடையே இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கோவை சரளா அவர்கள். அதனாலதான் அவங்க என் கூட கதாநாயகியா நடிக்கணும்னு நான் அவங்களை நடிக்க வச்சேன். நன்றி. தேங்க்யூ சார்.